ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எப்படி கண்ட்ரோலை நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் பேனலை ரைட் கிளிக் பண்ணி டேட்டா கண்டெய்னர்ஸ்லேருந்து ஒரு கிளஸ்டர் எடுத்து பிளேஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த கிளஸ்டரில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த கிளஸ்டருக்குள்ளே ரைட் கிளிக் பண்ணி அட்வான்ஸ்டில் கஸ்டமைஸ் கிளிக் பண்ணோன்னா நமக்கு இன்னொரு ஃப்ரண்ட் பேனல் வித் இந்த கிளஸ்டரோட ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஃப்ரண்ட் பேனலில் தான் நம்மளோட கண்ட்ரோலை நம்ம கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். ஸோ என்னெல்லாம் கண்ட்ரோல்ஸ் வந்து நமக்கு தேவையோ, எத்தனை கண்ட்ரோல்ஸ் வந்து நமக்கு தேவையோ நம்ம இதெல்லாம் செலக்ட் பண்ணி இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கணும். இந்த கிளஸ்டருக்குள்ளே நான் ஒரு நியூமரிக் கண்ட்ரோல் ப்ளேஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பூலியன்லேருந்து ஒரு பூலியன் கண்ட்ரோலை எடுத்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிளஸ்டரில் வந்து டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸில் இருக்கிற கண்ட்ரோல்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் அந்த கிளஸ்டரை வந்து நம்ம அந்த விஐயில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். பட் இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோலாக நம்ம வந்து க்ரியேட் பண்ணி வச்சுட்டோன்னா அதை வந்து நமக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ நம்மளோட விஐயில் நம்ம செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு ஸ்ட்ரிங் கண்ட்ரோலையும் எடுத்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நமக்கு என்னென்ன கண்ட்ரோல்ஸ்லாம் தேவையோ அதை வந்து நம்ம இதுக்குள்ளே செலக்ட் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஃப்ரண்ட் பேனலை சேவ் பண்ணோன்னா நமக்கு வந்து இதை வந்து ஒரு கண்ட்ரோலாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எப்போல்லாம் நமக்கு தேவைப்படுதோ இந்த கண்ட்ரோலு அப்போல்லாம் இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நேம் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோன்னா நமக்கு சேவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த ஃப்ரெண்ட் பேனல் நம்ம க்ளோஸ் பண்ணோன்னா ஸோ அந்த மெயின் ஃப்ரெண்ட் பேனலில் இருக்கிற கிளஸ்டரை வந்து இந்த கிளஸ்டர் கண்ட்ரோலால் ரீப்ளேஸ் பண்ணவான்னு கேட்கும். நம்ம ஓகே கொடுத்து சேவ் கொடுத்தோன்னா நமக்கு ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி நம்ம கண்ட்ரோல் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ க்ரியேட் பண்ண கண்ட்ரோலை எப்படி செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட் பேனலில் மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணோன்னா இந்த கண்ட்ரோல்ஸ் பேலட் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்ம பார்த்தோன்னா செலக்ட் அ கண்ட்ரோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனோன்னா நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்க கண்ட்ரோல் வந்து ஓப்பன் ஆகும். அதிலிருந்து செலக்ட் பண்ணி நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பிளாக் டயக்ராம் ஸ்க்ரீனில் நம்ம ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட் இண்டிகேட்டர் செலக்ட் பண்ணோன்னா இந்த கிளஸ்டருக்கு இந்த கண்ட்ரோலுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஒரு இண்டிகேட்டர் வந்து கனெக்ட் ஆகிரும். இந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுற கண்ட்ரோல்ஸை வந்து நம்ம எத்தனை வாட்டி வேணாலும் நம்மளோட விஐஸில் செலக்ட் பண்ணி ப்ளேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கஸ்டம் கண்ட்ரோல் வந்து டூ டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டைப் டெஃப் கண்ட்ரோல் அண்ட் இன்னொன்று வந்து ஸ்ட்ரிக்ட் டைப் டெஃப் கண்ட்ரோல். அதெல்லாம் பற்றி அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து கஸ்டம் கண்ட்ரோல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ.